இப்போ ஹெச்எம்டி வாட்ச் ஒன்று வாங்கியிருக்கோம், அதை பற்றி அன்பாக்ஸ் பண்ணலாம். வாட்ச் ஏன் இவ்வளோ கிரேசியாக இருக்கானுங்க அதை பற்றிலாம் பார்க்கலாம். வாட்சில் என்னென்ன டைப் இருக்குது அந்த மாதிரி பார்ப்போம். இதுதான் நான் வாங்கின வாட்ச்சு, ஹெச்எம்டி சங்கம். இதை இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இதை வந்து வாங்குறதுக்குள்ளே வெயிட்டிங்லேயே வெறி ஏற்றிட்டானுங்க, 10 நாள் ஆயிடுச்சு வர்றதுக்கு. நானும் டெய்லியும் வெப்சைட்டில் போய் பார்த்துட்டுருப்பேன், எப்படா வரும் எப்படா வரும்ன்ட்டு. நேற்று தான் வந்தது, சரி இதை வச்சு ஒரு வீடியோ பண்ணிடலான்ட்டு. பேக் வந்து ஹெச்எம்டினே போட்டிருக்கு. இந்த பேரை பார்க்கும்போதே சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா இது ஒரு பாரம்பரியமான கம்பெனி, இந்தியன் கம்பெனி, இந்துஸ்தான் மிஷின் டூல்ஸ்ன்ட்டு. இது எப்படின்னா, இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் நிறைய பேர் வந்து வாட்ச் வந்து வெளிநாட்டிலேருந்து தான் வாங்கிட்டு இருந்தாங்க. அதில் நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லாம் ஈடுபட்டாங்க, நம்ம ஸ்மக்லிங் பண்ணுறது, இப்போ கோல்டு அந்த மாதிரிலாம் ஸ்மக்கிள் பண்ணுறாங்களே வெளிநாட்டிலேருந்து எடுத்துன்னு வர, அந்த மாதிரி வாட்சஸும் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க, டேக்ஸ் அதிகமாக இருக்குன்ட்டு. அதனால் ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணாருன்னா, நம்மளுக்குன்னு ஒரு வாட்ச் இருக்கணும், இந்தியாவுக்குன்னு ஒரு வாட்ச் செய்யணும்ன்ட்டு இந்துஸ்தான் மிஷின் டூல்ஸில் வந்து வாட்ச் செய்யுங்க அப்படின்னு இது பண்ணார். அது வந்து பயங்கரமாக போச்சு, மில்லியன் கணக்கில் வாட்ச் செல்லாச்சு. அதுக்கப்புறம் வந்து நிறைய வாட்சஸ்லாம் உள்ளே வர ஆரம்பிச்சிச்சு, இப்போது டைட்டனு சுவிட்சர்லாந்து வாட்சஸ்லாம் நிறையா வந்தோடனே அது ரொம்ப மாடர்னாக இருக்கும், இதோட மகிமை வந்து இறங்கிச்சு. இப்போ எஜுகேஷன் எது எடுத்துக்கிட்டாலும் கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் டம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். ப்ரைவேட் கம்பெனிஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருப்பாங்க, ஹாஸ்பிட்டல், இந்த எஜுகேஷன், அந்த மாதிரி எதாக இருந்தாலும் அந்த மாதிரி. இது வாட்சுக்கும் இதே பிரச்சனை வந்து இந்த கம்பெனியை மூடிட்டாங்க. இப்போது ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி தான் இதை ரீஓப்பன் பண்ணி ஒரு சில மாடல்ஸ்லாம் விட்டுட்ருக்காங்க. அந்த மாதிரி இப்போ நான் வாங்கினது வந்து ஹெச்எம்டி சங்கம்ட்டு, இது ஒரு கலெக்டபிள் வாட்ச் மாதிரி. அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம், அது வர மாட்டேங்குது. இந்த கவரை பத்திரமா வச்சுப்போம், ஏன்னா ரிட்டர்ன் பண்ணக்கூடிய நிலமை கூட வரலாம், ஏன்னா நிறைய பேருக்கு டேமேஜ் ஆகி வருது வரும்போது, தூக்கி போட்டு உடைப்பானுங்க போல பார்சலில். வாட்சோட பேக்கிங் பார்க்கும்போதே தெரியுதுல, நம்ம நார்மலாக இப்போ இந்த ஃபாஸ்ட்ராக்லாம் வாங்கினா பாக்ஸே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டப்பா மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். அது கேன் மாதிரி, இது ஏதாவது பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வாட்ச் கடையிலலாம் ரிப்பேர் பண்ண வாட்ச் வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி இருக்கும் ஒரு டப்பா. இது ஒரு நார்மல் ஒரு பிளாஸ்டிக் டப்பா இதில் கொடுத்துருக்கானுங்க. பழைய கம்பெனி பழைய கம்பெனி தான்ப்பா. இதுவே நம்ம ஹையஸ்ட் ரேஞ்ச் போனோன்னா, இப்போ ஸ்கெலிட்டனு, இப்போ ஸ்டெல்லர் அந்த மாதிரி ஹெச்எம்டியில் போனோன்னா அது ஒரு 13,000 அந்த மாதிரி இருக்கும் வாட்ச் ரேஞ்சு, அதுதான் ஹையஸ்ட்டே. அதெல்லாம் நம்ம போனோன்னா அவங்க வந்து உட்டன் பாக்ஸில் கொடுப்பாங்க. இதோட ப்ரைஸ் வந்து 1,500 ரூபா. ஆனால் இதோட அதிகமாக விற்கிற ரேஞ்செலாம் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும் வெப்சைட்டில், ஆனால் இது கிடைக்காது. ஏன்னா இது நம்ம வெயிட் பண்ணி தான் வாங்கணும் அந்த மாதிரி ஒரு வாட்ச் இது. இதுதான் வந்து வாரண்டி. ஐயோ, வாரண்டி ஓப்பன் பண்ணவே கிழிஞ்சிச்சு. இது பில்லு, ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து வாரண்டி, இது நம்ம எழுதியே கொடுத்துருக்காங்க பார், மாடல் நம்பரு. இது ஒரு கலெக்டபிளில் இப்போ நாளை பின்னே இதை விற்கும்போது இதை காமிக்கும் போது ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு. பரவாயில்ல, இங்கே பாருங்க, நம்ம ஆன்லைனில் வாங்கியிருந்தா, இப்போ நான் ஒரு வாட்ச் வாங்கியிருந்தேன், அந்த வாட்சில் இந்த வாரண்டியில் எதுவுமே ஃபில் பண்ணவே இல்லை, ஆனால் இதில் பேர் ஓப்பன் பண்ணி ஃபில் பண்ணியிருக்காங்க, மேனுவலாக எழுதி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வாட்சை ஓப்பன் பண்ணுவோம். இதுதான் ஹெச்எம்டி சங்கம். இதுதான் நம்ம வாங்கின வாட்சு, இதுதான் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் வாட்சு. இது ஒரு குவார்ட்ஸ் வாட்சு, வாட்சிலே ஒரு 3 வகை இருக்குது, குவார்ட்ஸு, மெக்கானிக்கலு, அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்ன்ட்டு. குவார்ட்ஸுன்றது வந்து பேட்டரி போட்டு இது பண்ணுறது, அதுக்கப்புறம் மெக்கானிக்கல்ன்றது வந்து இந்த திருவுதர் இது இருக்குல்ல, அது திருவி விட்டால் அதில் சார்ஜ் ஆகி இது பண்ணும். இன்னொன்று வந்து ஆட்டோமேட்டிக், நம்ம கை ஆட்டுறதுலேயே ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகி பண்ணும். இது வந்து குவார்ட்ஸ் வாட்சு. ஆனால் இது ஃபோட்டோவில் பார்க்கும்போது பெருசாக இருந்தது, இப்போ பார்க்கும்போது ரொம்ப குட்டியூண்டாக இருக்க மாதிரி இருக்குது. அதான் பார்க்கும்போதே தெரியுது நல்ல ஒரு பழைய, இதெல்லாம் பார்க்கும்போது இந்த தாத்தாங்கெலாம் கட்டிகிட்டு இருப்பாங்க, எங்கள் தாத்தா அந்த மாதிரி ஒரு வாட்ச் கட்டின மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது, தாத்தாலே தாத்தாங்க வாட்ச் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இப்போத்த ஜென்ரேஷன் இதெல்லாம் விரும்புவாங்க தெரியல, இப்போ அவன் ஸ்மார்ட் வாட்சுக்கு மாறிட்டான் ஃபுல்லாக. இப்போ எல்லாருமே ஸ்மார்ட் வாட்ச் அந்த மாதிரி போயிடுவாங்க. விஷயம் தெரிஞ்சு யாராவது வந்து இதை வாங்கி போடலாம். இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, உள்ளே வந்து அந்த கிராஃப் டிசைன் கொடுத்துருக்காங்க. இதுலேயே நிறைய கலர்ஸ் வருது, ஒயிட்டு, பிளாக்கு, அந்த மாதிரிலாம். இது வந்து ஒயிட் கலர் கிராஃப் டைல் கொடுத்துருக்காங்க. இதுலேயே சண்டே 7 அந்த மாதிரி டேட்டும் கொடுத்துருக்காங்க. இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, பின்னாடி இந்தியான்னு போட்டிருக்காங்க, சங்கம். இதோட மாடல் நம்பர்லாம் போட்டிருக்கு. இது வந்து ஒரு நல்ல காம்பாக்டான வாட்ச். இப்போ நம்ம இந்த ஸ்டிக்கர் அப்பிப்போம். 1,500 ரூபாய்க்கு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுலாம் ஃபாஸ்ட் ட்ராக்கில் கிடையாதுன்னு நினைக்கிறேன், ஹெச்எம்டியில் மட்டும்தான் கிடைக்கும். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வாட்ச்,
ஒரு வாட்ச் கலெக்ஷனுக்கு ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது ஆனால் இது கிடைக்காது, நம்ம வெயிட் பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். நல்லா கிளாசிக்காக தான் இருக்குது, ஏன்னா எல்லார் கையிலுமே இப்போ நம்ம ஸ்மார்ட் வாட்ச் இல்லை பெரிய டயல் அந்த மாதிரி தான் பார்த்துருக்கோம். இது நல்லா குட்டி உண்டாக இருக்குது, பார்த்தோன்னே கேட்பாங்க என்னடா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது என்ன வாட்ச்னு. அப்புறம் நம்ம இதோட ஹிஸ்ட்ரிலாம் சொல்லலாம். இது வந்து ஜவஹர்லால் நேரு ஓப்பன் பண்ண கம்பெனி, அதுதான் ஒரு விஷயம். இப்போ கால்ஃப்லாம் இருக்குது, அது பார்க்கும்போது ரொம்ப டம்மியாக இருக்க மாதிரி இருக்கும், என்னடா விளையாட்டு இது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அது விளையாடுறவங்களாம் கேட்டால் சொல்லுவாங்க எவ்வளோ அடிக்டிவ்ன்ட்டு, அது விளையாடும் போது பயங்கர அடிக்டிவாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வர பால் அடிக்கிறது வேறு விஷயம், நின்றுன்னு இருக்க பால் அடிக்கிறது வேறு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் வாட்ச்சு, நார்மல் வாட்ச்சு நம்ம டைம் பார்க்க கட்டுற வாட்ச்சு, அது நம்ம உள்ளே போய் பார்த்தோன்னா என்னால் இவ்வளோ விஷயம் இருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அவன் வாட்சு 53 கோடி குத்து வாங்கிட்டு இருக்கானுங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு வாட்சுக்கும் ஒரு ஒரு ப்ரைடு மாதிரி இருக்குது. அதை கலெக்ட் பண்ணும்போது என்னென்னமோ இருக்குது அதில், அது உள்ளே போனான்னா அது பாட்டு போயிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வாட்செல்லாம் வந்து. புதுசாக ஒருத்தவங்க வாட்சுக்குள்ளே வராங்க, வாட்ச் கலெக்ஷனில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா அவங்க ஃபஸ்ட்டு இதுலேருந்து ஆரம்பித்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதோட ப்ரைஸ் வந்து வெறும் 1500 ரூபா தான், அதுக்கு ஒர்த்துனே சொல்லலாம். 1500 ரூபாய்க்கு இதுலேருந்து அப்படியே படிப்படியாக போகலாம். செம்டிலே நிறையா இருக்குது, இந்த ஸ்டெல்லரு அந்த மாதிரி, இதிலேயே ஓப்பன் ஆர்ட்டு அந்த மாதிரி இருக்குது, ஸ்கெலிட்டன் இருக்கும், உள்ளே ஓடுற அந்த மெக்கானிசம்லாம் தெரியும். அது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜாக இருக்குது. ஸ்டார்டிங் வந்து இந்த மாதிரி குவார்ட்ஸ் அந்த மாதிரி வாங்கினா நல்லாயிருக்கும். இப்போ யாருக்காவது வாட்சஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, கலெக்ட் பண்ணுன்னாங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு வாங்க வேண்டிய வாட்ச்சு HMT தான் சொல்லலாம். ஏன்னா இதுதான் நம்ம கவர்மெண்ட்டே உருவாக்கின வாட்ச், ஃபஸ்ட்டு இந்தியாவுக்காக பண்ண வாட்ச். வாட்ச் கலெக்ஷன் பண்ணுறவங்கக்கிட்ட அப்புறம் நம்ம இந்தியாவோட வாட்ச் இல்லைன்னா அது அந்த அளவுக்கு இருக்காதுல்ல. அதனால் HMT வந்து ஒரு நல்ல ஒரு கலெக்டபுளாக இருக்கும்.